தமிழகம் முழுவதும் விதிமுறைகளை மீறி செயல்படும் குவாரிகள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து கேப்டன் விடுத்துள்ள அறிக்கையில் பட்டா நிலங்களிலும் மூன்று மீட்டருக்கு மேல் மண் எடுக்கக்கூடாது என்பதை போல் குவாரிகளுக்கும் நிறைய விதிமுறைகளை கடிம வனத்துறை விதித்துள்ளது என தெரிவித்துள்ளார் ஆனால் அதீத லாபத்தை கருத்தில் கொண்டு எல்லா விதிமுறைகளையும் சூழல் தன்மையையும் குழி தோண்டி புதைக்கும் அளவிற்கு குவாரிகள் செயல்பட்டு வருகின்றன எனவும் தமிழகத்தில் இருந்து தினமும் ஆயிரக்கணக்கான லாரிகளில் கேரளாவுக்கு கல் மணல் கிராவல் என அனைத்து கனிம வளங்களும் கட்டுப்பாடின்றி கடத்தப்படுகின்றன எனவும் கேப்டன் குற்றம் சாட்டியுள்ளார் அனுமதிக்கப்பட்ட அளவை விட ஆழமாக தோண்டுவது வெடி வைப்பது ஒரு பர்மிட் வைத்துக்கொண்டு கொண்டு பத்து லோடுகள் அடிப்பது அனுமதித்த யூனிட்டுகளை விட மூன்று மடங்கு ஏற்றி செல்வது என அத்தனை விதிமுறைகளும் நடக்கின்றன என அவர் புகார் தெரிவித்துள்ளார் கனிம வளக் கொள்ளையை தடுக்க கோரி கடந்த மே மாதம் தேமுதிக சார்பில் ஆலங்குளத்தில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தி தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றோம் என அவர் கூறியுள்ளார் இந்த விவகாரம் தற்போது பூதாகரமாக வெடித்துள்ள நிலையில் கரூர் மாவட்டத்தில் சட்ட விதிமுறைகளை மீறி பனிரண்டு குவாரிகளுக்கு சுமார் நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது என அவர் தெரிவித்துள்ளார் கரூர் மாவட்டம் மட்டுமின்றி கன்னியாகுமரி கிருஷ்ணகிரி கோவை தேனி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி வேலூர் உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் செயல்படும் குவாரிகளில் கனிம வளங்கள் சுரண்டப்படுகிறது என்று கேப்டன் குற்றம் சாட்டியுள்ளார் எனவே அனைத்து குவாரிகளிலும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு செய்து முறைகேடு நடக்கிறதா இல்லையா என்பதை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் விதிமுறைகளை மீறி செயல்படும் குவாரிகளுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் எனவும் அது யாருடைய குவாரியாக இருந்தாலும் பாரபட்சமின்றி தண்டனை கிடைக்க மாவட்ட ஆட்சியாளர்களும் நீதி அரசர்களும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் சட்டவிரோதமாக செயல்படும் குவாரிகளில் லைசன்ஸ் ரத்து செய்யப்பட வேண்டும் அப்போதுதான் வளமான மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்க முடியும் என்று தேமுதிக தலைவர் கேப்டல் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார்